இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் திரு நல்லுசாமி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தி, கல் இறக்குமதி செய்வோம், அது மட்டும் இல்லாம கல்லை உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க பேசக்கூடிய அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இன்னைக்கு தலைப்புச் செய்தியா மாறி இருக்கு. ஜனவரி மாசத்துல இருந்து கல் இறக்குமதி, கல் வியாபாரம் அப்படிங்கறத தொடங்க போறதா அறிவிச்சிருக்கீங்க, அதனுடைய உண்மை நிலை என்ன? எங்களை பொறுத்த அளவில் தமிழ்நாடு அரசிடம் கல் இறக்குவதற்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க கோரவில்லை. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. 1987 இருந்து கல் இறக்கவும் பருகவும் தடை விதித்திருக்கின்றது. அன்று சொல்லப்பட்ட காரணம், கல்லிலே கலப்படம் செய்தார்கள், கலப்படத்தை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே தடை. நாங்கள் அரசை பார்த்து, ஆட்சியாளரை பார்த்து கேட்கின்றோம், பக்கத்துல பாண்டியில கல் இறக்குறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, தெலங்கானாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, அண்டை மாநிலங்களில் கல் இறக்குகின்றார்கள், உலகில் 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் உள்ளன, அந்த நாடுகளிலெல்லாம் கல் இறக்குகின்றார்கள், அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லா போனா ஏன் ஆட்சி பொறுப்புல அமர்ந்திருக்கணும்? கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பிலே அமரட்டும், நீங்கள் இறங்குங்கள், இதைத்தான் நான் கேட்கிறோம். அப்படின்னா திராவிட கட்சிகள் எல்லாத்தையுமே அரசு பீடத்துல இருந்து இறக்கிடலாமா? மக்கள் வந்து ஓட்டு போட்டு தானே அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கல் இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையாக மட்டும்தான் மக்கள் வந்து ஆட்சி பீடத்துல வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களையும், அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே டிஎம்கே உள்ளிட்ட கட்சிகளையும் பல ஆண்டுகளா அரியணை பீடத்துல உட்கார வச்சிருக்காங்க. நாங்க கேக்குறோம், எந்த அடிப்படையில நீங்க முதலமைச்சரா அமர்ந்திருக்கின்றீர்கள்? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்கார்ந்திருக்கீங்க? அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆபீஸ் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கலாமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கும் கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 47 பிரிவு கல் ஒரு உணவுன்னு சொல்லுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties. And in particular, the state shall endeavor to bring about the provision of the consumption, except for medical purposes, of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசினுடைய தலையாய கடமைகள் 3. 1, சத்தான உணவு கொடுப்பு. எது சத்தான உணவு? கல்லா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு டாஸ்மாக் மதுக்களா? கல்லுதான் சத்தான உணவு, தாய்ப்பாலுக்கு நிகரானது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கல் இருக்கு. ஆனால் இறக்குமதி மதுக்களிலும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் அதாவது டாஸ்மாக் மதுக்களிலும் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்க, நாங்க சவால் விடுறோம். ஆக முதல் நாங்க வெற்றி பெறுகின்றோம். 2, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது 2 கடமை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள். 10 பனை தென்னை தொழிலாளர் குடும்பங்கள் வாழ்வாதாரம், 50 விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம், 8 மக்களுக்கு ஒரு சத்தான இயற்கையான மென்பானம், இதுலேயும் நாங்க வெற்றி பெறுறோம். 3, உடல்நலம் கருதி. கல் உடலுக்கு நல்லதா இல்லை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் உடலுக்கு நல்லதா? கல்லுதான் உடலுக்கு நல்லது. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் உடலுக்கு நல்லது, நிரூபிக்க சொல்லுங்க. நான் கோரிக்கை கைவிட்டு போராட்டத்தை விலக்கிக்கிறோம். இதற்காக முழுவதும் எவ்வளவு கல் மரம் கல்லை இறக்குமதி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? 10 கல்லை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான சான்ஸ் மட்டும்தானே தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றதா பல ஆண்டுகளா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதிய மரங்கள் இல்லாத காரணத்தினாலும்
கலப்படம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை கூட அரசினுடைய திறமையின்மைன்னு சொல்லலாம். ஆனா போதிய மரங்கள் இருக்குதா? போதிய மரங்கள் இருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் 50 கோடி பனை மரங்கள் இருந்ததாக அரசினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது. அது இப்போ 5 கோடியாக குறைந்து போனது. இதற்கு காரணம், முதல் காரணம் கல் தடை. ஒரு பொக்கலை நேந்திர போனா தோன்றினது பனைமரமா தான் இருந்தது. சுண்ணாம்பு கலவாய்க்கும் செங்கல் சூளைக்கும் 25 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு நாங்க வித்துட்டோம். இது கொடுமையிலும் கொடுமை. தமிழ் மண்ணினுடைய மரம் பனை, இது வந்து கற்பக தரு காமதேனு, இதை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம். இப்போ 5 கோடி மரங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி 5 கோடி தென்னைகள் இருக்கு. அது போக ஈச்ச மரங்கள் இருக்கு. இவற்றிலிருந்து தாராளமாக ஏராளமாக கல்லை இன்றும் இறக்க முடியும். ஆனா அதில் கலப்படம் இல்லாமல் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதற்கான பிளானிங் எதுவும் இருக்காங்க? கலப்படம் எதில் இல்லை? இன்னைக்கு வந்து அனைத்து பழங்களையும் கார்பைடு போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. சமையல் எண்ணெயில கலப்படம் எண்ணெய் இல்லாத எண்ணெயே கிடையாது. தேன்ல பூரா கலப்படம். இன்னைக்கு தூய்மையான தேன்னா 1 கிலோ 2000 ரூபா, ஆனா சந்தையில 400 ரூபா 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்க முடியும்? கலப்பட்ட தேன் தான். அதே மாதிரி பால்ல வந்து 69% கலப்பட பால்னு மத்திய அரசே ஒத்துக்குது. ஜவ்வரிசி தயாரிக்கிற இடத்துல ரசாயன சேர்க்காம எங்கேயும் தயாரிக்கிறது இல்லை. ஆக உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே இல்லை. கலப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நகப்பழம் பார்த்துருக்கீங்களா? சந்தைக்கு வருதல்ல, எப்படி கூடையில் அடுக்கி வச்சிருக்காங்க, கணுக்கணு கணுக்கணுன்னு இருக்கு. எப்படி மரத்திலிருந்து விழும்போது எப்படி கணுக்கணுன்னு இருக்கும், எப்படி இருக்கும்? சுட்டவள வேணுமா சுடாதவள வேணுமா? அவ்வையார் கேட்டாங்கல்ல, முருகன் கேட்டார்ல, மரத்திலிருந்து பழுத்து கீழே விழும்போது நீங்க வலை வீரிச்சிருந்தாலும் வலையில பட்டு அது காயப்படும், சிதையும். ஆனா சந்தையில வர்றது கண்ணு கண்ணு கண்ணுன்னு இருக்குது. எப்படி இருக்கு? பச்சைக்காய பொறிச்சு கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்க, இதுதான் சந்தைக்கு வருது. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். எந்த ஒரு பழம் வந்து கார்பைடு போட்டு பழுக்க வைக்காத பழம் சந்தையில இல்லவே இல்லை. நான் சவால் விடுறேன், இந்த மாதிரி கலப்படத்தை இரும்பு கடம் கொண்டு அடக்கினால் என்னாகும்? பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறையும். இப்ப இருக்கக்கூடிய மருந்து கடைகள்ல 75% காணாத போகும். அதே மாதிரி மருத்துவமனைகள்ல பாதியை மூட வேண்டியதா இருக்கும். மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும். மருத்துவ கல்லூரிகள் எப்படி பொறியியல் கல்லூரிகள்லாம் இன்னைக்கு மாணவர்களை தேடி அலையிறாங்களோ, அந்த மாதிரி மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது நீட் காணாமல் போகும். இதுதான் நீட் ஒழிக்கிறதுக்கு வழி. நாங்கள் முதல் கையெழுத்தில் ஒழிப்போம், முடியவே முடியாது. இந்த ஒண்ணுதான் வழி. அதை செய்ய அரசு தயாரா? மக்களுடைய நலன்ல அக்கறை கொள்ள அரசு தயாரா? இவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கா? குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அழிதழி நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். அந்த நிலை தமிழ்நாட்டு இருக்குதா? ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது. எதனால? ஆட்சி நிர்வாகமின்மையினால. மது வருவாயை வச்சுதான் நாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம், நலத்திட்டங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை விட கேவலம் வேற ஏதாச்சும் இருக்கா? இதை விட தலைமுடி வேற ஏதாச்சும் இருக்கா? மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா? நான் கல்லு குடிக்கிறேன், எனக்கு கல்லு இறக்குமதி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இது வரைக்கும் போராட்டம் பண்ணதான் எங்கேயும் பெரிய அளவுல செய்திகள் பார்க்க முடியல. நான் வந்து அறிவாலயத்துக்கு போனேன், அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க செய்யுங்க ஐயா, நாங்கெல்லாம் கல்லுக்கு ஆதரவானவங்க. ஆனா எங்களால் வாய் திறந்து சொல்ல முடியாதுங்க ஐயா. 90% திமுகவில் கல் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். ஆமா, அந்த கட்சி உறுப்பினர்கள்லயே 90% கல்லுக்கு ஆதரவானவர்கள். அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், ஆனா வெளியே சொல்றது தயாரா இல்ல. இதுதான் உண்மை, இது யதார்த்தம், இதுதான் கள நிலவரம். அரசியல்வாதிகள் மட்டும் கல்லு குடிச்சாங்கன்னா போதும் நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே 8 கோடி மக்களுக்கு ஒரு சத்தான இயற்கையான மென்பானம் கிடைக்கும். இன்னைக்கு பூமி பந்து சூடாகி போயிட்டே இருக்குது. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம்
சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெப்பமயமாதல் வெப்பமயமாதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை விட்டுட்டு உலக கொதிநிலைக்கு போயிட்டுது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர்ல எல்லினோ சூப்பர் எல்லினோ ஆரம்பமாக போகுது. இதனால ஐரோப்பிய நாடுகள்ல வனமெல்லாம் பத்திக்கிட்டு எரியும், ஆப்பிரிக்க நாடுகள்ல கண்டங்கள்ல மழையே பொழியாது, பெரும் உணவு பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள்ல பெய்யக்கூடாத இடத்துல மழை பெய்யும், பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது. உதாரணம், தெலுங்கானாவில் ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரே நாள்ல 650 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குது. இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய வெளிப்பாடு, பருவநிலை மாற்றத்தினுடைய அறிகுறி. ஆகவே வரக்கூடிய 2024-25 ஒரு மோசமான ஆண்டா இருக்கும். உலகத்தினுடைய வெப்பநிலை கூடியிருக்கும். நடப்பாண்டுல ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலதான் உலகத்துல இதுவரையிலும் பதிவாகாத வெப்ப பதிவாயிட்டு இருக்கு. இது ஐக்கிய நாடுகள் சபையை ஒத்துக்கிறாங்க. ஆக இந்த சூடாயிட்டு வர்றதுனால உலகம் முழுவது கடின பானங்களுக்கு மரியாதை இருக்காது. பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ வரவேற்பு இருக்காது. மென்பானங்கள் கல்லு பியர் வைன் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கு. உலக அளவில் சந்தப்படுத்தலாம். பனைமரம் இருக்கு, பனைமரத்துக்கு யாராச்சும் தண்ணி பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரங்கள் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? அது இல்லை. இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். இன்னைக்கு இந்தியா அளவில் 8 கோடி பனைமரங்கள் தான் இருக்குது, 5 கோடி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வேற எந்த மாநிலத்துக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. பக்குவமா இறக்கி பவுச்சில் பாட்டில்ல டின்ல டப்பாவில் டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு வளர்ந்த நாடுகள்ல மேலை நாடுகள்ல தலைநகரங்கள்ல நட்சத்திர விடுதிகள்ல பன்னாட்டு விமான தளங்கள்ல வரிசெலுத்தப்பட்ட கடைகள்ல சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிட்டும். அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். அதற்காக ஜனவரி மாசத்துல நீங்க போடக்கூடிய திட்டம் என்ன, எப்படி செயலாக்க போறீங்க? 14 ஆண்டுகள் நாங்க கள்ள அறக்கிற போராட்டத்தை அறிவிச்சு நடத்திட்டோம். அரசாங்கம் செவிமடுக்கவில்லை. இப்போது காலம் கணிந்து வந்திருக்கின்றது. 2024 தேர்தலை முன்னிறுத்தி ஜனவரி 21 முதல் தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கள்ளறுக்கிறோம். ஒரு சில அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள், அவரும் களத்துக்கு வருவார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். ஒட்டுமொத்த மக்களுடைய பேராதரவு இருக்கு. அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். இல்லாமல் போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக அணி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். கல்லுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் வரும் 2024 தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள். டாஸ்மாக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் பாமகவினர். அதே மாதிரி கல் இறக்குமதிக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக இருக்குமா அப்படிங்கறத அவங்க கிட்டதான் கேட்கணும். ஆனா என்எல்சி விவகாரத்துல விவசாயிகளுக்கு ஆதரவா பாமக வந்து களமிறங்கியிருக்காங்க. அரசியல் சார்ந்த நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே என்எல்சி பக்கம் என்ன நடக்குது கடலூர் மாவட்டத்துல? பாமகனுடைய நிலைப்பாட்டை நாங்க வரவேற்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு ஐயப்பாடு, அந்த ஐயப்பாட்டை தீர்த்து வச்ச அதுக்கு பின்னாடி கல்லுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இதுவரையில் வாய் திறக்கல. ஆனா கல்லுக்கு எதிராகவும் அவங்க கருத்து சொல்லல. அவங்க பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்குன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறோம், உங்களுடைய பூரண மதுவிலக்கு கொள்கையில் கல் இருக்கின்றதா இல்லையா? கல்லும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதை பொருள் தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை அந்த கட்சியினுடைய தலைவரோ நிறுவன தலைவர் மருவர் மருத்துவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களோ கொண்டிருந்தால் கல்லேகத்துடன் வாதிட வாருங்கள். அந்த வாதத்தில் கல்லும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என நீங்கள் நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கல்லியக்கம் ஒரு சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. சால்விற்கு கட்டளையாதனில் தோல்வி தொலையெல்லார் கண்ணும் கொழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன்.
அந்த அடிப்படையில் கள் இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். கள் இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடமே இல்லை. ஏற்கனவே ஐயாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அதை தீர்த்து வச்சிருக்கிற. என்ன சந்தேகம்னா, அன்னைக்கு பாண்டியனுக்கு வந்த சந்தேகம் மாட்டோம், பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையான நறுமணம் உண்டா இல்லையாங்கிற மாதிரி சந்தேகம். ஈரோட்டில் இருந்து கோவை போக வரையில் அவரோட கார்ல பயணிச்சேன். அப்போ அவர் கேட்ட கேள்வி, நல்லசாமி நீங்க வந்து கள்ள ஆதரிக்கிறீங்க, அந்த அளவுக்கு பதநீர் ஆதரிக்கிறது இல்லை. கல்லில் இருக்கக்கூடிய சத்து பதநீர்ல இருக்கு, பதநீர்ல இருக்கக்கூடிய சத்து கல் இருக்கு, ஆனா கள்ளத்தான் முன்னிலைப்படுத்துறீங்க. ஏன்னா கல்லுல போதை இருக்கு, போதை தான் உங்களுக்கு முக்கியம், அதனாலதான் முன்னிலைப்படுத்துறீங்க. இதுக்கு எனக்கு பதில் தேவைன்னாரு. ஐயா, பதநீர் ஒரு கலப்பட பொருள். அது எப்படி கலப்பட பொருள் ஆகும் ஐயா? அதுல சுண்ணாம்பு தடவரம், இட் இஸ் அன் இன்ஆர்கானிக் காம்பவுண்டு, ஆகவே கலப்பட பொருள். ஓ, சுண்ணாம்பு. சுண்ணாம்பு உடலுக்கு தேவை, கால்சியம் மாத்திரையெல்லாம் உண்றாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? ஒரு சத்து கூடுதலா இருக்குது, சுண்ணாம்பு சத்து கல்லை விட பதநீர்ல கூடுதலா இருக்குது. இருந்தாலும் கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஐயா, உடலுக்கு சுண்ணாம்பு சத்து தேவைதான், நீங்க மருத்துவர், எளிதா புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கப்பு பால்ல 120 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு, சுண்ணாம்பு சத்து இருக்கு. அது எப்படி உடலுக்கு போகணும்? வாய் வழியா, தொண்டை வழியா இறப்பிக்கு போய் தன்மயமாகும், அசிமிலேஷன். அதுக்கு பின்னாடி ரத்த நாளங்கள் உறிஞ்சி எலும்புக்கு மஞ்சைக்கு போகும். இதுதான் ப்ராப்பர் சேனல், முறையான வழி. மருத்துவர் சொன்னாரு உடல் சுண்ணாம்சத்து குறைவா இருக்குன்னு சொல்லி, வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு செட்டி இல்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அள்ளி வப்பு வப்புன்னு தின்ன என்னாகு, வாய் வெந்து போயிரும். நாம உண்ணும்போது அந்த இறப்பில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது, இயற்கையானது. ஏன் சுரக்குதுன்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொள்றக்கும் உணவு ஜீரணிக்கிறதுக்கும் அந்த அமிலம் கொஞ்சம் சுரக்குது. உண்ணுகின்ற நேரத்துல தான் சுரக்கணும், உண்ணாத நேரத்துல சுரந்துட்டுதுன்னா உடல் ஓட்ட போட்டு அது அல்சருங்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம டைரக்டா பாமக பக்கம் போயிடலாம். என்எல்சி பக்கம் பெரிய அளவுல மக்கள் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. பாமக நடத்தினது அரசியல் ரீதியான போராட்டம் நினைக்கிறீங்களா, உண்மையிலேயே மக்களுடைய அறப்போராட்டமா நினைக்கிறீங்களா, அங்க எது நடக்குதுன்னு கேட்பேன். அதாவது பாமக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போராட்டம் நடத்துறாங்களோ இல்ல அறப்போராட்டம் நடத்துறாங்களோ அதுல எங்களுக்கு கவலை கிடையாது. அந்த போராட்டத்துல நியாயம் இருக்கணும். ஆனா இதுல வந்து நியாயம் இருக்கிறதுங்கிறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. என்னன்னா, வாய்க்கு வந்த பலன் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அறுவடை ஆக போகுது, அதை போய் பொக்களை நியந்திரம் விட்டு நீங்க அழிக்கிறீங்களே, இது எப்படி இருக்குதுன்னா, புறநானூற்று பாடல் தான் நினைவுக்கு வருது. யானை புக்க புலம்போல தானும் உண்டான் உலகமும் கெடுமே, யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே, காய்நெல்ல இருந்து கவளங்கொழினே அப்படிங்கிற ஒரு புறநானூற்று பாடல். பிசுராந்தையார் பாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன விளைநிலத்துல விளைஞ்ச நெல்லை பக்குவமா அறுத்து கவளங்கவளமா உருண்டையா உருட்டி ஒரு யானைக்கு கொடுத்தா பல நாட்கள் உணவாகும். அதே விளைந்த சிறு பரப்புல அந்த யானை மேயர் குட்டை என்னாகும், காலில் முதிச்சு சேதம் அதிகம், உண்பது மிக மிக குறைவா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பொக்களை நீந்திர தொட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களே, நியாயம் இல்லை. நீங்க வந்து கையகப்படுத்திட்டோம்னு சொல்லிடுறீங்க, கையகப்படுத்தின நிலத்துல எதுக்கு பயிரிட விட்டீங்க? அப்படி விட்டவங்க அறுவடை வரல பொறுத்து இருக்கணும், ஆக்க வரல பொறுத்து இருந்தீங்க, ஏன் ஆற வரல பொறுக்க தயாரா இல்ல? அதனால அரசாங்கம் வந்து கண்ணோட்டத்தோட நிலத்துல வந்து பயிர் செய்யறது அப்படிங்கிறது சரியான நடவடிக்கையா? அந்த நிலத்தை ஏற்கனவே என்எல்சிக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நிலத்துல பயிர் செய்யறது அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுடைய வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய இடத்துல போய் வீடு கட்டுறதுங்கிறது அஃபன்ஸ் தானே? நான் வீடு கட்டிட்டேன், நீங்க ஏன் கட்டாம இருக்கீங்கன்னு ஓடற பார்த்து கேள்வி கேட்கறது நல்ல அணுகுமுறை இல்லையோ? அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, சம்பளம் வாங்குறாங்கல்ல, சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி சம்பளம் வாங்குறாங்கல்ல, என்ன பண்றாங்க? கிராம நிர்வாக அலுவலர்னா தான் பணியாற்றக்கூடிய வருவாய் கிராமத்தில் குடியிருக்கணும், யார் குடியிருக்கிறா? அரசு ஊழியர்கள்ட்ட நீங்க வேலை வாங்க தயாரா இல்ல? எதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணு, நீங்க பணி செய்யக்கூடிய வருவாய் கிராமத்துல குடியிருங்க, இல்ல உன பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. 85 லட்சம் பேரு பதிவு வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க.
எங்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, எங்களை அடைக்க ஆளுக்கு லஞ்சம் வாங்கறதுக்கு வந்தீங்களா? இது ஆட்சியாளர் கேட்க வேண்டாமா? ஏன் விட்டீங்க நீங்க? ஏன் பயிரிட்டு விட்டீங்க? ஏன் என்க்ரோச்மெண்ட் தான் ஆரம்பத்திலேயே தடுத்துருக்கணும் இல்ல? இளையதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கைகொள்ளும் காழ்த்து விடத்து. ஒரு சீமக்கருவு முள்ளு ரெண்டு இலை விட்டுதுன்னா புடுங்கிட்டே எளிதா புடுங்கிடலாம். இவ்வளவு உயரம் வளர்ந்துட்டுதுன்னு பின்னாடி புடுங்கினீங்கன்னா முட்கள் கையை குத்தத்தானே செய்யும். அதுதான் நடக்குது. ஆட்சியாளர்கள் சரியா இருக்கணுங்க. நாடோறும் நாடி முறை செய்யாமன்னவன் நாடோறும் நாடுகடும். அன்றாட அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப இந்த நிகழ்வு. ஜனவரி மாசம் கல் இறக்குமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தி நீங்க போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்றீங்க. டாஸ்மாக மூடுறதுக்கு உங்களால முடியுமா? டாஸ்மாக் மூடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களால வெற்றி காண முடியுமா? மாற்று சக்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு பனை அப்படின்னு சொல்லிட்டோம், கல் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்துறீங்க. டாஸ்மாக மூடுறது, டாஸ்மாக்கோட எண்ணிக்கையை குறைக்கிறதுங்கிறது அரசனுடைய திட்டமா தெரியலையே, அதற்கு என்ன வழி? எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாடு கல்லியக்கத்தினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு, உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசினுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும். நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றால் நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம். இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. வாய்ப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் வந்து மதுக்கடைகளை மூட வேண்டும். அப்படி மூடக்கூடிய அரசு தான் மக்கள் நல அரசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 160 மில்லியனுமே விற்கிறாங்க, குவார்டர் 180 மில்லி. அது 90 மில்லி ஆக்கி எல்லாத்துக்கும் வழங்குறோம்னு சொல்றதெல்லாம் மதுவிலக்குத்துறை அமைச்சரா இல்ல மது விற்பனைத்துறை அமைச்சரா? அந்த கேள்வி எழுது. இது எப்படி எதை நினைவுபடுத்துதுன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மலிவுல பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்தினார்ல, அதனுடைய வெளிப்பாடாதான் நாங்கள்லாம் பாக்குறோம். ஒரு மது வருவாயை கொண்டுதான் நாங்கள் ஆட்சி நடத்துகின்றோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம், அதை வைத்துத்தான் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம். இதை விட தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு வேற எதுவுமே கிடையாது. விற்கப்படுவோம். உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் அரசினுடைய செவிகள்ல பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நிச்சயம் விழும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் மக்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். Thank you.